ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்பிளிஃபை. சிம்பிளிஃபைல ஒரு அஞ்சு சம் பார்ப்போம். ரூட் 36 பிளஸ் ரூட் 24 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ரூட் 54 மைனஸ் ரூட் 16 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரூட் ஆஃப் 1521. நெக்ஸ்ட், கியூப் ரூட் ஆஃப் மைனஸ் 67 மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் மைனஸ் 25 பிளஸ் கியூப் ரூட் ஆஃப் மைனஸ் 8. நெக்ஸ்ட், கியூப் ரூட் ஆஃப் 2 பவர் 4 இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பவர் -5 இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பவர் 6. நெக்ஸ்ட், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 77 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 150 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 366 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. நெக்ஸ்ட், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 56 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் சம் எப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து ரூட் 36 பிளஸ் ரூட் 24 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ரூட் 54 மைனஸ் ரூட் 16 ஹோல் ஸ்கொயர் இஸ்இக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1521. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த மாடலில் நம்ம அதை விரிவுபடுத்தி வச்சுக்குவோம். அப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்னா ரூட் 36 இன்டு ரூட் 36 வந்து 36 வரும். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா 24. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab 2 இன்டு ஏ போட்டாச்சு பி போட்டாச்சு. அப்ப 36 பிளஸ் 24 அப்படிங்கிறது 60 பிளஸ் இந்த 2 அப்படியே போட்டிருக்கோம். ரூட் 36 அப்படின்னா 6, அதை பிராக்கெட்ல போட்டோம். பிராக்கெட்ல போட்டா இன்டூன்னு அர்த்தம். இப்ப 24 அப்படின்னா 4 இன்டூ 6. அப்ப 4 நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 4 ரூட் கண்டுபிடிக்கலாம். 4 வெளியில் எடுத்துட்டோம்னா 2 ஆயிரும். சோ 2 ரூட் 6. இப்ப அடுத்த ஸ்டெப், 60 பிளஸ் நம்ம ரூட் 6 இருக்கிறதுனால 60 ஆட் பண்ண முடியாது. இது எல்லாமே இன்டு, அதனால இது எல்லாமே நம்ம இன்டு பண்ணி ஒரு நம்பரை கொண்டு வர வேண்டிதான். இப்ப 60 பிளஸ் 2 இன்டூ 6 இன்டூ 2, சோ 4 இன்டூ 6 அப்படின்னா 24 இந்த ரூட் 6 அப்படியே போட்டாச்சு. ஏன்னா இதையும் பிளஸ் பண்ண முடியாது இங்க ரூட் 6 இருக்கிறதுனால. சோ இந்த ரூட் 36 பிளஸ் ரூட் 24 ஹோல் ஸ்கொயருக்கு இதுதான் வேல்யூ. இப்ப நெக்ஸ்ட் இதை பண்ணுவோம். இது வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா படி இருக்கு. இப்ப ஏ ஸ்கொயர் அப்படின்னா 54 பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா 16 வரும். அதாவது ரூட் 16 இன்டூ ரூட் 16 அப்படின்னா 16. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 2 இன்டூ ஏ இது பி. இப்ப 54 பிளஸ் 16 அப்படிங்கிறது 70 மைனஸ் இந்த 2 அப்படியே போட்டிருக்கோம். இப்ப 54 எப்படி பிரிக்கலாம், 9 இன்டூ 6 பிரிக்கலாம். 9 நம்ம ரூட் எடுத்தோம்னா 9 வெளியில் எடுத்தோம்னா 3 வரும். சோ 3 அந்த ரூட் 6 அப்படியே இருக்கும். 3 ரூட் 6 அடுத்து ரூட் 16 அப்படிங்கிறது 4. சோ 3 ரூட் 6 இன்டூ 4 இந்த 2 அப்படியே இருக்கு இஸ் ஈக்குவல் டு 70 மைனஸ். இப்ப இது எல்லாத்தையும் இன்டூ பண்ணணும். 4 இன்டூ 3 இன்டூ 2, சோ 6 இன்டூ 4 24 இன்டூ ரூட் 6. இது ரூட் 6னால நம்ம இதோட பிளஸோ மைனஸோ பண்ண முடியாது. இப்ப இதையும் இதையும் இப்ப பிளஸ் பண்ணணும். இப்ப இதுக்கு வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 60 பிளஸ் 24 ரூட் 6. இதுக்கு வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 70 மைனஸ் 24 ரூட் 6. சோ இதையும் இதையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் ரெண்டையும் ஆட் பண்ணணும். சோ 60 பிளஸ் இங்க இருக்க ஆன்சர் 60 பிளஸ் 24 ரூட் 6 பிளஸ் 70 மைனஸ் 24 ரூட் 6. இப்ப 24 ரூட் 6 24 ரூட் 6 கட் ஆயிரும். சோ 60 பிளஸ் 70 இஸ் ஈக்குவல் டு 130. அதாவது இதனுடைய வேல்யூ 130. இப்ப இனிமே தான் நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும். 130 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரூட் ஆஃப் 1521. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரூட் ஆஃப் 1521. இப்ப 130 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 39 வருது. சோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 39. இப்ப நம்ம இந்த மைனஸ் 39 இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா பிளஸ் ஆயிரும். 130 பிளஸ் 39 அப்படிங்கிறது 169 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். சோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13. இப்ப நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். கியூப் ரூட் ஆஃப் மைனஸ் 67 மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் மைனஸ் 25 பிளஸ் கியூப் ரூட் ஆஃப் மைனஸ் 8. இப்ப நம்ம எப்பவுமே பிராக்கெட்டா இருக்கட்டும் ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட்டாக இருக்கட்டும் சின்ன ரூட்ல இருந்து சின்ன பிராக்கெட்ல இருந்தா நம்ம பெருசு குறணும். ஸோ நம்ம இந்த ஸ்மாலா சின்னமா இருக்கத நம்ம முடிச்சிருவோம். இப்ப கியூப் ரூட் ஆஃப் மைனஸ் 67 அப்படியே எழுதிடுறோம். இந்த மைனஸ் சிம்பல் சிம்பிள்னா இதுக்கு ரொம்ப மெயின், மைனஸ் போட்டாச்சு. இப்ப கியூப் ரூட் ஆஃப் மைனஸ் 25
அது வரைக்கும் போட்டோம். இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். மைனஸ் எயிட்டுக்கு கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா, எயிட்டுக்கு கியூப் ரூட் எடுத்தோம்னா டூ, மைனஸ் கியூப் ரூட் எடுத்தோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ், அப்போ மைனஸ் தான் வரும். ஸோ மைனஸ் அப்போ மைனஸ் டூ வரும். அப்போ இங்கே மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு, இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சோம்னா மைனஸ் டூ. ஸோ மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் டூ அப்படியே போட்டோம். இப்போ அடுத்து கியூப் ரூட் ஆஃப் மைனஸ் சிக்ஸ்டி செவன் மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் இப்போ மைனஸ் இருபத்தஞ்சும் மைனஸ் ரெண்டும் மைனஸ் இருபத்தி ஏழு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கியூப் ரூட் ஆஃப் மைனஸ் சிக்ஸ்டி செவன் மைனஸ், இப்போ இதுக்கு நம்ம கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் கியூப் ரூட் எடுத்தோம்னா த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ, அப்போ மைனஸ் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ், மூணு தடவை மைனஸ் அப்போ இருக்கணும்னா மைனஸ் வரும். ஸோ இதுக்கு மைனஸ் தான் வரும். அப்போ மைனஸ் த்ரீ. இப்போ என்ன பண்ணணும், இந்த சிம்பிள் தான் நமக்கு மெயின். இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. நம்ம கண்டுபிடிச்சதுல மைனஸ் தான் வந்திருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், அப்போ கியூப் ரூட் ஆஃப் மைனஸ் சிக்ஸ்டி செவன் பிளஸ் த்ரீ. அடுத்து கியூப் ரூட் ஆஃப் இது ரெண்டே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் சிக்ஸ்டி செவன் பிளஸ் த்ரீ அப்படின்னா மைனஸ் சிக்ஸ்டி ஃபோர். ஸோ மைனஸ் சிக்ஸ்டி ஃபோர். இப்போ சிக்ஸ்டி ஃபோர் கியூப் ரூட் எடுத்தோம்னா ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர், ஃபோர் கியூப். மைனஸுக்கு எடுத்தோம்னா மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன், சரியா, மைனஸ் ஒன் ஹோல் கியூப். இப்போ ஃபோரில் ஃபோர் கியூப் அப்படின்னா ஒரு ஃபோர் எடுக்கணும், மைனஸ் ஒன் அப்படின்னா ஒரு மைனஸ் ஒன் எடுக்கணும். ஸோ ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர், இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். கியூப் ரூட் ஆஃப் டூ பவர் ஃபோர் இன்ட்டு கியூப் ரூட் ஆஃப் இன்ட்டு ரூட் ஆஃப் டூ பவர் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ரூட் ஆஃப் டூ பவர் சிக்ஸ். இப்போ சின்ன ரூட்லேருந்து நம்ம போவோம். டூ பவர் சிக்ஸ் அதுக்கு ரூட் எடுக்கணும் அப்படின்னா எப்போவுமே பவரில் உள்ளதை டூவால் டிவைட் பண்ணிட்டா அதுதான் ஸ்கொயர் ரூட்டு. ஸோ டூ பவர் சிக்ஸ் அப்படின்னா டூ பவர் த்ரீன்னு அர்த்தம். இப்போ கியூப் ரூட் ஆஃப் டூ பவர் ஃபோர் அப்படி எழுதிட்டோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ பவர் மைனஸ் ஃபைவ் அப்படி எழுதிட்டோம். இப்போ இதுக்கு மட்டும் ரூட் கண்டுபிடிச்சி டூ பவர் த்ரீ எழுதிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இது ரெண்டுமே ஒரே ரூட்குள்ளே இருக்குது. ஸோ ரெண்டுமே பேஸ் வந்து டூ தான், பவர் பேஸ் ஒன்னா இருக்கிறதுனால நம்ம பவரை ஆட் பண்ணலாம். அப்போ மைனஸ் ஃபைவும் இது பிளஸ் த்ரீ ரெண்டையும் நம்ம கூட்டணும்னா மைனஸ் டூ வரும். ஸோ கியூப் ரூட் ஆஃப் டூ பவர் ஃபோர் இன்ட்டு டூ பவர் மைனஸ் டூ. இப்போ அடுத்து இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். எப்போவுமே ஸ்கொயர் ரூட்னா பவரில் உள்ளதை டூவால் டிவைட் பண்ணால் போதும். அப்போ மைனஸ் டூவா டூவால் டிவைட் பண்ணோம்னா மைனஸ் ஒன். அப்போ கியூப் ரூட் ஆஃப் டூ பவர் ஃபோர் இன்ட்டு டூ பவர் மைனஸ் ஒன். இப்போ பேஸ் ரெண்டும் ஒன்றா இருக்குது, பவர் வந்து இங்கே ஃபோர் இருக்குது, இங்கே மைனஸ் ஒன் இருக்குது. இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபோர் மைனஸ் ஒன் வந்து த்ரீ. ஸோ கியூப் ரூட் ஆஃப் டூ பவர் த்ரீ. இப்போ டூ பவர் த்ரீ அப்படின்னாலே டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ, மூணு டூ இருக்குது. இப்போ இங்கே கியூப் ரூட்டு, அப்போ கியூப் ரூட் அப்படின்னா மூணு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கணும். ஸோ மூணு டூக்கு ஒரு டூ எடுத்தோம்னா ஆன்சர் வந்து டூ. இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் செவன்ட்டி செவன் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் மைனஸ் ரூட் டுவெண்ட்டி ஃபைவ். அதாவது இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்னு மாறி மாறி இருக்கு. இப்போ எப்பவும் போல நம்ம செவன்ட்டி செவன் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஸ்கொயர் ரூட் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ரூட் எடுத்தோம்னா ஃபைவ். அடுத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் செவன்ட்டி செவன் மைனஸ் இந்த ஒன் ஃபிஃப்டி பிளஸ் இங்கே என்ன வரும், ஃபைவை மைனஸ் பண்ணிட்டோம்னா த்ரீ சிக்ஸ்டி ஒன். அடுத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் செவன்ட்டி செவன் மைனஸ் இப்போ இது ஒரே ரூட்குள்ளே வந்துடும், ஒன் ஃபிஃப்டி பிளஸ் இது த்ரீ சிக்ஸ்டி ஒனுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா நைன்டீன் வரும். ஸோ ஒன் ஃபிஃப்டி பிளஸ் நைன்டீன். அடுத்து செவன்ட்டி செவன் மைனஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி நைன். ஸோ ரூட் ஆஃப் ஒன் சிக்ஸ்டி நைன். அடுத்த ஸ்டெப்பு செவன்ட்டி ரூட் ஆஃப் செவன்ட்டி செவன் மைனஸ் ஒன் சிக்ஸ்டி நைனுக்கு ரூட் எடுத்தோம்னா தேர்ட்டீன். அப்போ ரூட் ஆஃப் செவன்ட்டி செவன் மைனஸ் தேர்ட்டீன். இப்போ இதுலேருந்து இதை கழிச்சோம்னா சிக்ஸ்டி ஃபோர் வரும். ஸோ ரூட் ஆஃப் சிக்ஸ்டி ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் வந்து எயிட். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ரூட் ஆஃப் ஃபிஃப்டி சிக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் எயிட் இன்ட்டு ரூட் ஆஃப் சிக்ஸ்டி ஃபோர். அதாவது ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொன்று கொடுத்துருக்கேன். இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் மாறி மாறி வருது, அதனால இது கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து ப்ளஸ்ஸும் இன்ட்டும் வருது. ஸோ இந்த மாடல் பார்ப்போம்னு போட்டிருக்கேன். இப்போ ரூட் ஆஃப் ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படி எழுதிக்கிறோம் பிளஸ் ரூட் ஆஃப் எயிட் போட்டாச்சு. இப்போ இதுக்கு மட்டும் நம்ம ரூட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து எயிட்டு. இப்போ ரூட் ஆஃப் ஃபிஃப்டி சிக்ஸ் பிளஸ் இப்போ எயிட் இன்ட்டு எயிட் அப்படின்னா சிக்ஸ்டி ஃபோர். அப்போ சிக்ஸ்டி ஃபோருக்கு ரூட் எடுத்தோம்னா
மறுபடியும் 8 தான் வரும். ஸோ ரூட் ஆஃப் 56 பிளஸ் 8. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 56 8 64. அப்போ ரூட் ஆஃப் 64 இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு ஆன்சர் வந்து 8. என்னோட எக்ஸ்பிளைன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டெய்லி சம்ஸ் அப்லோட் பண்ணுவேன், வாட்ச் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.